Hi everyone, welcome to ATK Alinal. இரண்டு பலசாலிகளாக இருக்கக்கூடிய விலங்குகளான சிங்கம் மற்றும் புலி சண்டையிடும் பொழுது எந்த விலங்கு ஜெயிப்பதற்கான அதிகம் வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். சிங்கம் மற்றும் புலி இவை இரண்டுமே பலத்தில் மிகவும் சிறந்த விலங்குகளாகவே இருக்கிறது. சிங்கம் மற்றும் புலி இவை இரண்டுமே காட்டில் வெவ்வேறு சூழலில் வாழும் தன்மை கொண்டது. சிங்கம் காட்டில் மரங்கள் அதிகம் இல்லாத வெட்டவெளியான பகுதிகளில் அதிகம் வாழ்கிறது. புலி அதற்கு எதிர்மாறாக காட்டில் அதிக மரம் நிறைந்த அடர்ந்த பகுதிகளில் வாழ்கிறது. எனவே இவை இரண்டு விலங்குகளும் சந்திப்பது மிகவும் அரிதாகவே இருக்கிறது. அவ்வாறு சந்தித்தாலும் ஒன்றை ஒன்று எதிர்த்தால் மட்டுமே சண்டை வருகிறது. சிங்கம் மற்றும் புலி பெரும்பாலும் அவற்றின் உணவுகளான மான், ஆடு, மாடு போன்றவற்றையே எதிர்த்து வேட்டையாடி கொன்று உண்கிறது. சிங்கம் அவற்றின் குடும்பத்துடன் கூட்டமாகவே வாழ்கிறது. ஆனால் புலி அவ்வாறு இல்லாமல் அடர்ந்த காடுகளில் தனித்து வாழும் தன்மை கொண்டது. சிங்கம் பயமே இல்லாத விலங்கு. சிங்கத்திடம் எத்தனை விலங்குகள் வந்தாலும் அவற்றை பயமின்றி நேரில் நின்று எதிர்த்து தாக்க வல்லது. ஆனால் புலி மிகவும் வலிமை வாய்ந்தது. எனினும் விலங்குகளை வேட்டையாடும் பொழுது மிகவும் பதுங்கி நின்றே வேட்டையாடுகிறது. சிங்கம் மற்றும் புலி இவை இரண்டில் எவை சிறந்தது என்று பார்க்கலாம். சிங்கத்தின் வாழ்நாள் 14 காலங்கள் ஆகும். புலி 15 முதல் 20 வரை வாழக்கூடியவை ஆகும். இவ்விரண்டும் சண்டையிடும் பொழுது ஒரு விலங்கு மற்றொரு விலங்கை கடிக்கும் பொழுது அவற்றின் கடிக்கும் திறனை வைத்து எந்த விலங்கு சிறந்தது என்று பார்க்கலாம். சிங்கத்தின் கடிக்கும் திறன் 1000 PSI என்ற அளவில் இருக்கிறது. ஆனால் புலியின் கடிக்கும் திறன் 1050 PSI என்ற அளவிற்கு மேல் இருக்கிறது. கடிக்கும் திறனை வைத்து பார்த்தால் சிங்கத்தை விட புலிக்கே அதிகம் கடிக்கும் திறன் இருக்கிறது. சிங்கத்தின் உடல் உயரத்தில் அதிகமாக காணப்படுகிறது. புலியின் உடல் நீளத்தில் அதிகமாக காணப்படுகிறது. சிங்கம் மற்றும் புலி இவை இரண்டின் இடையை வைத்து பார்த்தால் புலியே இடை அதிகமாக காணப்படுகிறது. சிங்கம் மற்றும் புலி இவை இரண்டிற்குமே 30 காணப்படுகிறது. இவற்றில் சிங்கத்தின் கோரப்பற்களை விட புலியின் கோரப்பற்கள் நீளமாகவும் கூர்மையாகவும் இருக்கிறது. வேட்டையாடும் தன்மையை வைத்து பார்க்கும் பொழுது சிங்கம் வேட்டையாட நினைத்தவுடன் நேரடியாக வேட்டையாடுகிறது. புலி பதுங்கி நின்று வேட்டையாடும் தன்மை கொண்டது. இவ்விரண்டின் வேகத்தை வைத்து பார்க்கும் பொழுது சிங்கமானது ஒரு மணிக்கு 65 முதல் 80 km வேகத்தில் ஓடக்கூடிய தன்மை கொண்டது. புலியானது ஒரு மணிக்கு 50 முதல் 65 km வேகத்தில் ஓடக்கூடியது. இவற்றை வைத்து பார்க்கும் பொழுது சிங்கமே அதிக வேகத்தில் ஓடுகிறது. சிங்கம் மற்றும் புலி இவ்விரண்டில் எந்த விலங்கு மனிதர்களை அதிகம் தாக்குகிறது என்று பார்ப்போம். இரண்டு விலங்குகளுமே மனிதர்களை தாக்கவல்லது. சிங்கம் ஒரு வருடத்திற்கு மட்டும் 250 மனிதர்களை கொன்றதாக கூறப்படுகிறது. புலியானது ஒரு வருடத்திற்கு மட்டும் 1800 மனிதர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த காரணங்களை வைத்து ஒப்பிடுகையில் புலியே வெற்றியடைகிறது. சிங்கம் மற்றும் புலி அவற்றின் பலம் பொருந்திய பாதத்தை வைத்து அடிக்கும் திறனை பார்க்கலாம். சிங்கம் அவற்றின் முன்னங்கால்களின் பாதத்தை வைத்து மிக வேகமாகவும் ஆக்ரோஷமாகவும் தாக்கும் வல்லமை கொண்டது. புலி முன்னங்கால்களின் பாதங்களை வைத்து அடிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 10000 LPS என்ற வேகத்தில் அடிக்கும் தன்மை கொண்டது. இவை சிங்கங்களை காட்டிலும் அதிகமே ஆகும். கால்களின் அடிக்கும் திறனை வைத்து பார்க்கும் பொழுது புலியே சிங்கத்தை விட வலிமை வாய்ந்தது. புலியானது மரம் ஏறுவதற்கு, நீந்துவதற்கு என பல திறமைகள் கொண்டுள்ளது. சிங்கம் மற்றும் புலி இவை இரண்டுமே பெரிய பூனை குடும்பத்தை சார்ந்தவை ஆகும். சிங்கமானது 330 முதல் 550 கிலோ இடை மற்றும் 6 முதல் 8 நீளம் வரை காணப்படுகிறது. புலியானது 650 pound இடை மற்றும் 6 முதல் 10 நீளம் வரை காணப்படுகிறது. அது மட்டுமின்றி புலியானது கருப்பு நிற கோடுகளுடன் காணப்படுகிறது. உடல் இடையை வைத்து பார்க்கும் பொழுதும் புலியானதே மிகவும் சக்தி வாய்ந்ததாக காணப்படுகிறது. சிங்கம் மற்றும் புலி 5 சண்டையிட நேரிட்டால் அவற்றில் 3 புலியே வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இருக்கிறது. எனினும் நாம் சிங்கத்தை குறைத்து மதிப்பிட இயலாது. இவ்விரண்டு விலங்குகளுமே ஒவ்வொரு விதத்தில் சக்தி வாய்ந்த விலங்குகளாக இருக்கிறது. உடல் அளவில் உடல் வலிமை வாய்ந்த மிருகம் அவை புலிதான். புலியானது எதிரிகளை ஆக்ரோஷத்தில் தாக்குவது, மரம் ஏறுவது, நீந்துவது போன்ற பல திறமைகளை கொண்டுள்ளது. உடல் வலிமையில் புலி என்று கூறப்பட்டாலும் மன வலிமையை பார்க்கும் பொழுது சிங்கமே முதலிடத்தில் இருக்கிறது. சிங்கமானது சவாலான விஷயங்களை எதிர்கொள்வது, சண்டைகளை எதிர்கொள்வது, எந்த ஒரு விலங்குகளையும் கண்டு அச்சப்படாமல் இறுதி வரை நின்று போராடுவது என சிங்கம் மன வலிமையில் முதலிடத்தில் இருக்கிறது. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.